ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக சிம்பிளான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காது, அதனாலேயே அந்த காயை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நான் செய்கிற மெத்தட் மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்காக நான் அரைக்கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ண துவரம் பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு சாம்பார் தேவையான காய்கறிகள் முள்ளங்கி கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி இருக்கும். ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், அதையும் கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், அதையும் 2-2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்கு. நம்மளுடைய பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பார்க்குறக்கு 3/4 பதம் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா வெந்துருச்சு. இப்படி லைட்டாக இதை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. அண்ட் கடுகு போட்டதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த முள்ளங்கியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முள்ளங்கி இப்படி வதக்கிறதால உங்களுக்கு வந்து அதனுடைய பச்சை ஸ்மெல் வராது. அந்த ஸ்மெல்னாலேயே சில உங்களுக்கு பிடிக்காது முள்ளங்கி. பார்த்தீங்கன்னா அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி குழையணும்னுலாம் அவசியம் கிடையாது, கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க போதும். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த காய் வேகிற கடவை கொஞ்சமாக காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி இது கூடயே சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம சப்போஸ் சாம்பார் தூளுடைய காரம் பத்தலைன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் சேர்த்தலை, நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன்.
நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்தாமல் செய்கிறேன் இந்த சாம்பார். நீங்கள் தேங்காய் ஊற்றுறதுனா தேங்காயை மட்டும் போட்டு ஜாரில் நல்லா மைய அரைச்சி இது கூடைய நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூள், நம்ம ஊற்றின புளி, பருப்பு எல்லாமே நல்லா கலந்து ரெடியாக இருக்குது. இந்த சைடு நம்ம காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக இந்த தக்காளி எல்லாம் வேணால் உடச்சி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற பருப்பு, சாம்பார் தூள், புளி கரைசல் இது எல்லா கலவையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் செய்கிறேன். ஸோ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பச்சை மணம் எல்லாமே போயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சுட்டோம். அதனால் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ சூப்பரான நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக நல்லா இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல்லே வராது நீங்கள் இந்த மாதிரி வதக்கி சாம்பார் வைக்கும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ, டேக் கேர். அண்ட் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறமா நம்ம வச்சுருந்த நல்ல மணமணக்கிற முள்ளங்கி சாம்பார், அது கூடவே வந்து கேபேஜ் ஃப்ரை வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எங்களுடைய லன்ச் இன்னைக்கு, கூடவே கொஞ்சமாக பூண்டு ஊறுகாய்.